இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி சமையலில் மரவள்ளிக்கிழங்கு வடை செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொறுமொறுனா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எண்ணெய் வந்து குடிக்காதது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி சமையலில் கிழங்கு வடை செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேன், கால் கப்பு வந்து புழுங்கரிசி. ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 பெரிய வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், 1 துண்டு இஞ்சி. இதை வந்து மாவோடு போட்டு அரைச்சிக்கணும். கொத்தமல்லி தழை சிறிதளவு, 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 கிலோ கிழங்கு எடுத்து தோடு வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை சீவிக்கலாம். இந்த மாதிரி கேரட் சீவுற கட்டையால் சீவிக்குங்க. அதே மாதிரி வாழைக்காய் சீவுற கட்டையிலையும் சீவிக்கலாம். இப்போ கிழங்கு எல்லாத்தையும் சீவியாச்சு. இந்த மாதிரி திருவி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரியும் சீவி வச்சுக்கலாம். இப்போ வந்து தண்ணியை இருத்துட்டு இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது இஞ்சி சேர்த்து அரைச்சிங்க. உளுந்து மாவு வந்து பாதி மசிஞ்சதுக்கப்புறம் கிழங்கு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு வந்து நைஸாக அரைச்சாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு சரிபார்த்து போட்டுங்க. இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று கலந்துக்கலாம். இப்போ நல்லா ஒன்று கலந்தாச்சு. இப்போ வந்து வடை செஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டுங்க. தண்ணி தொட்டுட்டு சின்ன உருண்டை மாதிரி உருட்டி இந்த மாதிரி கையாலேயே தட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா ஒரு பிளாஸ்டிக் சீட்டில் கூட தட்டி போட்டுக்கலாம். இப்போ எல்லா வடையும் செஞ்சுக்கலாம். வடை நல்லா செவந்துருச்சு. இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இந்த கிழங்குல பார்த்தீங்கன்னா கிழங்கு தோசை செய்யலாம், அதே மாதிரி கிழங்கு சிப்ஸும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம வடை செஞ்சுருக்கோம். இப்போ நல்லா செவந்துருச்சு 2 பக்கமும். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற மாவையும் போட்டு இந்த மாதிரி வடை தட்டிக்கலாம்.
நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த வடையை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.